27 இன்று உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நாங்கள் வி விட்டமின் குளோபல் ட்ரஸ்ட்ல இருந்து இங்கே செண்பகத்தோப்புன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கே சுற்றுலா பயணிகள் அளவுக்கு அதிகமாக இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் டம்ளர் அந்த மாதிரி நிறைய போட்டு போயிருக்கிறாங்க. இப்படி போடுறது மூலமாக மிருகங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்குது. அந்த மிருகங்கள் சாப்பிட்டு அதனுடைய மிருக இங்கே வந்து வன உயிரினம் சாம்பல் நிற அணில் சரணாலயம் இங்கே இருக்குது. யானைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி போடக்கூடாதுன்ற விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி நாங்கள் இங்கே சுற்றுலா தலங்களுக்கு வந்து கிளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், அதுக்காக இங்கே மெயினாக நாங்கள் கேம்ப் போட்டிருக்கோம். இனிமேல் வரவங்கனாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இங்கே போடுறத தவிர்க்கணும், அதுக்காக தான் இங்கே கேம்ப் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வதேச உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் பேச்சிமன் கோயில் அருகில் உள்ள சுற்றுலா தலத்தில் வி விட்டமின் குளோபல் ட்ரஸ்ட் மற்றும் அங்குள்ள அருகில் உள்ள இளைஞர்களுடன் ஒன்றிணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் அனைத்து இளைஞர்களும் மலரச் செல்வங்களும் என எதிர்காலத்தை உண்டு பண்ணுறது இந்த பிள்ளைங்க தான். இவங்களுடைய நலனுக்காகவும் இங்கே உள்ள இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வலியுறுத்தி பிளாஸ்டிக் அப்புறம் இதர பழைய துணிமணிகள் குறிப்பாக சொல்லணும்னா பாட்டில், ஏன்னா நீங்கள் மது அருந்தி அந்த பாட்டில் அப்படியே போட்டு போகிறதுனால ஆங்காங்கே வந்து விலங்குகளும் அதாவது குறிப்பாக வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது யானை புலி. நம்ம நாட்டில் இப்போ கணக்கெடுத்தாங்க புலிகள்லாம் மிகவும் குறைஞ்சிருக்குன்னு, ஏன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் புலிகள் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து ஒரு தகவல் கிடைச்சது. ஆனால் இதே மாதிரி நிறையா விலங்குகள் வந்து பாதிக்காமல் இருக்கும். அடுத்த தலைமுறையினர்கள் சுற்றி பார்ப்பு வசதியாக சுற்றுலா செல்லாத மக்கள் யாரும் கிடையாது, சுற்றி பார்ப்பு வசதியாக நாம் வரும் இந்த இடத்தை வந்து மிகவும் தூய்மையாகவும் பராமரிக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்கள் 2014 தூய்மை இந்தியான்னு சொல்லி திட்டத்தை வந்து அறிவுப்படுத்தினார். அந்த திட்டத்தின் மூலமும் நாங்களும் நிறைய கிராமங்களில் பணிகள் செஞ்சு வந்திருக்கோம். அதே போல் இன்று வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபீல்டில்னு பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குது. இதே வந்து சந்தோஷம் மென்மேலும் சிறக்கணும்னா வர்ற மக்கள் அனைவரும் வந்து இந்த இடத்த வந்து தூய்மை வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். மேற்கூறி ஒவ்வொருத்தவங்களும் வந்து கீழே அந்த அதிகமாக யூஸ் பண்ணுற பாட்டில் எங்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கும் பாட்டில் இந்த ரெண்டையும் நீங்கள் நீக்கினாலே மற்றபடி துணிமணிகள் கூட ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணது வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து தூய்மையான பாரதம் அமைவதற்கும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கும் வந்து இடத்த சுத்தமாக கேட்டுக்கொள்ள நன்றி.